எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெஸ்ட் ராஜீர் பெஸ்ட் ஆடியோஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5.1 கேபினெட் மேட்ரிக்ஸ் கேபினெட்டில் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் ஒன்று பண்ணியிருக்கோம். இது நார்மல், இது ஃப்ரண்ட்டு ரியர் ஃப்ரண்ட் வேல்யூம் பேஸ் டபுள் சரவுண்ட் சென்டர் சப் வேல்யூம். ஓகேங்களா, இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் வச்சுட்டு நார்மலாக. இப்போ இந்த இதில் என்னென்னா, யூஎஸ்பியில் மைக் ஆப்ஷனு கொடுத்துருக்குறாங்க. மைக் இன்புட்டு கொடுத்து ஸ்பீச் பண்ணுற மாதிரி இப்போ வந்துருக்கிற யூஎஸ்பி கிட்டில் வந்துருக்கு. ஓகேங்களா, வாங்க இன்சைடு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக 24/0/24 8 ஆம்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம். நல்ல வெயிட்டு, ஹெவி வெயிட்டாகவும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. சன் ப்ராண்டில் நல்லாவும் இருக்குது. அப்புறம் 12/0/12 1 ஆம்ஸில் நம்ம இந்த பிரீக்கு கொடுக்கறதுக்காக போட்டிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, இது எல்லாமே எஸ்டிகே 4141 நார்மலாக 3 IC, லெஃப்ட் ரைட்டு 2 சரவுண்டு 1 சென்டர். இப்போது சப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நார்மல் இதில் போட்டிருக்கிறதுல ஷானில் டீலக்ஸ் போட்டிருக்கோம். டொஷிபா 5200/1943 காம்போவில் போட்டிருக்க 4 MOSFET இது. மகாராஜா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு ரெஸ்பான்ஸ் பேஸ் நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பேஸ் பஞ்சிங் நல்லா கிடைக்குது. பட் இந்த போர்டு மார்க்கெட்டில் புது வரவங்க தான் சொல்லலாம், நல்லாவும் இருக்குது. ட்ரிபிள் எஸ் எக்ஸ் பேஸ் ப்ரோலாஜிக்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. TL 084 அந்த ஐசி போர்டு தான் போட்டிருக்காங்க. நார்மலாக இன்புட் வோல்டேஜ் வந்து 24/0/24 டுவெல் சப்ளையில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த பிறகு அப்படி இதெல்லாம் பண்ணி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா, இந்த நம்ம 5.1 பைபாஸ் சுவிட்சில் ஒன்று இந்த ஒயரிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சின்ன கேபினெட்டாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கசன் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இஷ்யூ இல்லை, நல்லாயிருக்கு. பேக்கில் ஹீட் போகிறதுக்காக ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த சப்பு ஐசி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்காக இதுக்கிட்ட ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன், ஒரு சாங் கேட்டுப்பாங்க. தோடி ராகம் பாடவாள் ஆதி தாளம் தோடவாள் மேனியும் வீணை நீட்டுகின்ற வேலை மடியில் உனை சேர்த்து தோடி ராகம் பாடவாள். ஃபுல் சாங் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் இஷ்யூலாம் இருக்கிறதுனால. பேக்கில் பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட்டு, ஆக்ஸு 3 இன்புட்டு. நார்மலாக நம்ம இந்த சுவிட்சில் எஃப்எம் யூஎஸ்பியில் யூஎஸ்பி கொடுத்துருவோம். டிவி டிவிடி, அந்த டிவி டிவிடிக்கு பேக்கில் நம்ம கொடுத்துருக்க 2 ஆக்ஸு கொடுத்துருவோம். 3வது ஆக்ஸு இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் பின்னில் கொடுக்குறோம். அதனால் ரெஸ்பான்ஸ் அடி இன்புட்டும் நல்லாவும் ஒரு கெயினும் இருக்குது. இப்போ 3 ஆக்ஸு ஒரு 5.1 இன்புட்டில் கொடுக்குறோம். அடுத்த சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். காப்பிரைட் ப்ராப்ளம் வரதுனால ஃபுல் சாங் நம்ம ப்ளே பண்ண முடியாது. சின்ன சின்ன சாங் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் சாங் நல்ல ஹெவி பேஸோட தான் ஒன்று ப்ளே பண்ணுறேன், பாருங்கள்.
தேங்க்ஸ். என்னுடைய எஃபெக்ட் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடையில் இந்த கொரோனா டயத்தினால நமக்கு ஆடியோ இந்த ஒர்க்கெல்லாம் சுத்த பார்த்துருக்கு. இப்போ நார்மலாக வந்து வாய்ப்புகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. உங்கள் வாழ்த்துக்களுடன் என்றும் ராஜீரி பெஸ்ட் ஆடியோஸ். தேங்க்யூ.